77% of our new SIP வந்து இது வந்து இட்ஸ் ஓவர் 5 இயர்ஸ் ஓல்ட் அப்படிங்க. அதாவது 5 இயர் டெனியருக்கு மேல, ரைட்? தே ஆர் கமிட்டிங் மணி ஃபார் 5 இயர்ஸ் 6 இயர்ஸ் அந்த மாதிரி, ரைட்? சோ இதோட பியூட்டி என்ன அப்படினு பாத்தீங்கன்னா, 500 கோடி ஒரு மாசம் வருதுன்னா ஒரு வருஷத்துக்கு 6000 கோடி. 6000 கோடிக்கு யூ கேன் earn, அடுத்த வருஷம் இந்த 6000 கோடியும் இருக்கும், அப்புறம் ஒரு 6000 கோடி வரும். The same thing. So you will be able to earn on 6,000 plus another 6,000 in that year. So இப்படி நீங்க பாத்தீங்கன்னா, I'm not, you know, kind of suggesting anything, but if nothing else, status quo மட்டும் ஆச்சுன்னா, இதுல இருந்து மட்டும் there can be 1,200 crores revenue 5 years la. So இது எதனால இம்பார்ட்டன்ட்னா, this is the nature of the business. So we spend, we invest in our business, பிரான்ச்சஸ், டிஸ்ட்ரிபியூஷன், இதெல்லாம் இது பண்ணி கிளைண்ட்டை வந்து அட்வர்டைஸ் பண்ணி கிளைண்ட்ஸ் எல்லாம் இன்வெஸ்ட் பண்ணி அஃப்கோர்ஸ் மேனேஜ் பண்ணி ரிட்டர்ன் ஜென்ரேட் பண்ணுறது தான் எங்களோட பிஸ்னஸ். பட் இந்த இந்த கிளைண்ட் அக்வயர் பண்ணுறதுக்கு யூ பே அப் ஃப்ரண்ட் அண்ட் யூனோ தட்ஸ் தி காஸ்ட் ஆஃப் யுவர் பிஸ்னஸ். தட் வில் ஸ்டார்ட் கிவிங் யூ ஆனுவிட்டி ஓவர் அ லாங்கர் பீரியட் ஆஃப் டைம். தட் இஸ் வை இட் டுக் 22 இயர்ஸ் ஃபார் அஸ் டு கம் டு திஸ் லெவல். நிறைய ஏஎம்சி வந்து தேல் டேக் அ லாங் டைம். 44 AMCs-ல வந்து 28 AMC தான் ப்ராஃபிட்டபிள், மீதி எல்லாம் வந்து இது அதுலேயும் ப்ராஃபிட்டபிள்னா என்ன, மார்ஜினலி ப்ராஃபிட்டபிள் இப்படி. டாப் 10 AMCs மட்டும் கிட்டத்தட்ட 90% ஆஃப் த என்டையர் ப்ராஃபிட். ஸோ த பியூட்டி ஆஃப் திஸ் பிஸ்னஸ் இஸ் யூ ஒர்க் வெரி வெரி ஹார்ட் ஃபார் அ வெரி லாங் பீரியட் ஆஃப் டைம், அக்யூமுலேட் அசெட்ஸ் அண்ட் தென் தட் ஸ்டார்ட்ஸ் கிவிங் யூ ரெவென்யூ. ஸோ உங்களுக்கு வந்து இந்த பிஸ்னஸில் ஆப்ரேட்டிங் லெவரேஜ் இருக்கும், இந்த சென்ஸ் தட் யூ ஹவ் ஆல்ரெடி பெய்ட். So this SIP acquire பண்ணுறதுக்கு we already paid money. அப்புறம் there will be some bit of, you know, what we call as trail commission, அதெல்லாம் சொல்லுவோம், which is variable in nature. ஆனால் இந்த அசட்ஸ் க்ரோ ஆக ஆக வி ஏர்ன் ஆன் தேட், ரைட்? ஸோ தட்ஸ் த பிஸ்னஸ் ஆஸ் ஐபிஓ இன்வெஸ்டர் சம்படி இன்வெஸ்ட், தட் இஸ் வாட் தே வில் பி கெட்டிங் இன். ரிஸ்க் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அஃப்கோர்ஸ் நான் இதில் சொன்னேன் இந்த மாதிரி இப்படியே கண்டினியூ ஆச்சுன்னா க்ரோவும் ஆகலாம் கண்டினியூ ஆகலாம் குறையவும் செய்யலாம். எதனால குறையும், சப்போஸ் வந்து 1-2 இயர்ஸ் மார்க்கெட்ஸ் ஆர் நாட் குட், தென் பீப்புள் மைட் வித்ட்ரா, இட் மைட் ஸ்லோ டவுன் இன்ஸ்டெட் ஆஃப் 500. இது வந்து மாதம் மாதம் வந்து இட்ஸ் க்ரோயிங் பை அபவுட் 30-40 க்ரோர்ஸ் மந்த்லி புக்கு, ரைட்? ஸோ மார்க்கெட் டேர்ன் ஆச்சு அப்படின்னா அதெல்லாம் கொஞ்சம் இம்பாக்ட் இருக்கும். ஸோ தேர் ஃபார் எனி கேபிட்டல் மார்க்கெட் ரிலேட்டட் பிஸ்னஸ் வில் ஹேவ் தட் சைக்ளிகாலிட்டி. தட்ஸ் தி மெயின் ரிஸ்க் about, you know, business in the short term, right? But this is very very important, you know, and you are seeing the trend. இதுவே பாத்தீங்கன்னா ஒரு 2 3 வருஷத்துக்கு முன்னாடி இப்ப வந்து 19 lakh investor இருந்தது 15 லட்சம் தான் இருந்தது. So the pace of growth of the number of SIP investors and what they bring into the இது கிட்டத்தட்ட 350 கோடியில இருந்து 510 கோடி ஆயிடுச்சு.